சார் வணக்கம் 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 தற்போது கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சார விவகாரம் வந்து தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக இருக்கு இப்போ இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க அந்த இறப்பிற்கான காரணம் முக்கியமாக என்ன சொல்லப்படுதுன்னா அந்த கள்ளச்சாரம் கலந்து அந்த மெத்தனால் அப்படிங்கிறாங்க அந்த மெத்தனாலுடைய இம்பாக்ட் பற்றி சொல்லுங்கள் சார் அதனுடைய ரியல் இம்பாக்ட் ஹியூமன் பாடியில் எப்படி ரியாக்ட் பண்ணும் மெத்தனால் அப்படிங்கிறது வந்து ஒரு மீத்தையில் ஆல்கஹால் அது ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வந்து உட் ஆல்கஹால்னு கூட சொல்லுவோம் அதாவது மரப்பட்டைகளில் இருந்து அதை தயாரிக்கிறாங்க இல்லைனா கார்பன் மோனாக்சைடு என்கிற கெமிக்கல்லிருந்து ஒரு ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் வந்து மீத்தையில் ஆல்கஹால் அந்த மெத்தனாலுங்கிறது அது ஒரு ஸ்ப்ரிட்டு மாதிரி தான் இது அதுவும் வந்து சில சமயத்தில் நிறையா சமயத்தில் வந்து அது போதையை கொடுக்கும் சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய ஆல்கஹால் வந்து எத்தனால் அது ஈத்தைல் ஆல்கஹாலுங்கிறதா நம்ம இருக்கக்கூடிய சாப்பிட ஒயின்னு விஸ்கி ஜின்னு ரம்மு இதுலாம் வந்து ஈத்தைல் ஆல்கஹால் கலந்துருக்கும் இது வந்து உடம்புக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாதுகாப்பாக கொடுக்கும் ஒன்று ஆபத்தை ஏற்படுத்தாது ஆனால் அந்த மீத்தைல் ஆல்கஹால் இந்த மெத்தனால் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் இது என்ன அப்படின்னா இந்த மீத்தைல் ஆல்கஹால் மெத்தனால் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிருச்சு இல்லைனா நம்ம சாராயத்தோடு கலந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து விஷச்சாராயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது உடம்புக்குள்ள போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மீத்தியில் ஆல்கஹால் ஃபார்மால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும் ஃபார்மால் கன்வெர்ட் ஆகி ஃபார்மிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அமிலத்தன்மை உருவாக்கிரும் இந்த அமிலமானது உடம்பு ஃபுல்லாக பரவிடும் பரவுற உடனே அது என்னென்ன ஆபத்துக்களை உண்டு பண்ணுது அப்படின்னா முதல் ஆபத்து நரம்பு மண்டலத்தை தான் முதல்ல பாதிக்குது அதாவது நரம்பு மண்டலம்னா மூளை மற்றும் இருக்கக்கூடிய உடல் இருக்கக்கூடிய நரம்புகள் அது பாதித்த உடனே என்ன பண்ணுது சுயநினைவு எழுந்துருவாங்க முதல்ல ரெண்டாவது மயக்கம் வந்துடும் தலை சுத்தல் வரும் கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு இருக்கும் அப்புறம் வந்து வலிப்பு நோய் வரும் ஃபிட்ஸ்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய் வந்துடும் இதற்கு அடுத்தாப்புல என்னாகும் இது வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றில் வந்து வயிற்று புண்ணு வாந்தி மயக்கம் ரத்த வாந்தி இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதற்கு அடுத்து கண்ணல் இருக்கக்கூடிய நரம்புகளை பாதிக்கும் கண்ணு நரம்பு பாதிச்சிருச்சுன்னா பார்வை மங்கி போயிடும் ரெண்டு ரெண்டாக தெரியும் ஒரு ஒரு மீட்டருக்குள்ளேயே இருக்கிறவங்கள யாரையும் பார்க்க முடியாத ஒரு திரைச்சீலை போட்ட மாதிரி இருக்கும் கடைசியில் பார்வையே பறி போயிடும் அடுத்து என்னாகும் சிறுநீரகத்தை பாதிக்கும் சிறுநீரகம் செயலிழந்து போயிடும் கல்லீரலை பாதிக்கும் கடைசியாக நுரையீரலை பாதிச்சு மூச்சு அதிகமாக உண்டாகி நம்ம இறந்துடுவாங்க இதுதான் இந்த மெத்தனால் இந்த மீத்தைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ளே போயிருச்சுன்னா இருக்கக்கூடிய பக்க விளைவுகள் ஓகே சார் இப்போது லிக்கரில் என்ன பர்பஸ்க்காக இந்த மெத்தனால மிக்ஸ் பண்ணுறாங்க சார் லிக்கரில் வந்து மெத்தனால மிக்ஸ் பண்ணவே கூடாது ஏன்னா மெத்தனால் அப்படிங்கிறது வந்து குடிக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லை அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லெபார்டரியில் மற்ற இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் மெத்தனால் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பெயிண்ட்டு தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க டை சாயங்கள் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரெஸ்ஸு தயாரிக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய கெமிக்கலுக்கு சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க மற்ற இருக்கக்கூடிய இந்த காரில் இருக்கக்கூடிய வைப்பர் இந்த வைப்பர் லிக்யூடுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி தொழிற்சாலைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் வந்து இந்த மெத்தனாலே ஒளியை அதை ஒரு உணவுக்காகவோ ஆல்கஹாலில் யூஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணவே கூடாது ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வேலை வந்து ஆல்கஹால் இருக்கக்கூடிய போதையை அதிகப்படுத்துறதுக்காக ஏன்னா இது ஒரு ஸ்பிரிட் தான் அந்த ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட்டோட கற்றுனா போதை அதிகமாகிரும் அதனுடைய எஃபெக்ட் அதிகமாக்கி கொடுக்கும் என்பதற்காக ஒரு ரகசியமாக இவங்க வந்து இது கலக்குறாங்க சார் இப்போ ஐம்பத்தஞ்சு பேர் இறந்த நிலையில் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சிலர் கவலைக்கிடமாகவும் இருக்காங்க இப்போ இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்குதுன்னா அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரை வந்து தமிழ்நாட்டில் அங்கே குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அவைலபிள் இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து வருது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது பட் அவங்க சொல்லக்கூடிய அந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா பேமிபிரசோல் அண்ட் ஓமிபிரசோல்னு ரெண்டு சொல்கிறாங்க இதனுடைய பயன்பாடுகள் என்ன இந்த ரெண்டு மாத்திரைக்குமான வித்தியாசம் என்ன இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க சார் ஓமிபிரசோல் அப்படிங்கிறது வந்து சாதாரண மாத்திரை அது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது இந்த ஃபோமிபசோல் தான் வந்து இந்த மெத்தனால் பாய்சனிங் அதாவது இந்த கள்ளச்சாராயம் அறிந்த பிறகு அது உடம்பில் இருக்கக்கூடிய அதனுடைய நச்சுத்தன்மையை வெளியே எடுத்து போடுவதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்டிடோடு ஒரு எதிர்வினை மருந்து தான் வந்து ஃபோமிபசோல் இந்த ஃபோமிபசோல் பற்றி சொல்லிடுறேன் ஃபோமிப்பசோல் அப்படிங்கிறது வந்து இப்போ யார் யாரெல்லாம் இந்த மெத்தனால் பாய்சனிங் இந்த கலாச்சாரம் குடிச்சிட்டாங்க இல்லைன்னா எத்திலின் ஆல்கஹால் பாய்சனிங் அது ஒரு விதமான ஒரு சாராயம் பாய்சனிங் தான் இது குடிச்சிட்டாங்க பிறகு இந்த ஃபோமிபசோல் இன்ஜெக்ஷனை நரம்பு மூலம் செலுத்துவோம் அது செலுத்தும் பொழுது எப்படி இந்த மெத்தனால் குடித்த பிறகு இந்த கள்ளச்சாரம் குடித்த பிறகு அது உடம்புல போய் அது வந்து ஃபார்மிக் ஆசிட்ங்கிற அமில தன்மை உருவாக்கும் அந்த உருவாக்குவதை தடுக்கக்கூடியதான் இந்த ஃபோமிபசோல் அப்போ கடுப்பசோல் குடிச்ச உடனே நம்ம உடம்புல செலுத்திட்டோம்னா அந்த கள்ளச்சாராயத்தினுடைய நச்சுத்தன்மை அதனுடைய தீவிரத்தன்மை எல்லாத்தையும் குறைச்சி பேஷண்ட் நோயாளிகள் சீக்கிரம் குணமாவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் வந்து ஃபோமிப்பசோல் என்று சொல்லக்கூடிய மருந்து இது வந்து ரொம்ப ரேர் இருக்கு ஏன்னா இந்த இந்த பாய்சனிங் இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறது வந்து வருதுக்கு ஒரு முறை ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கக்கூடியதுனால இது ரொம்ப அரிதான மருந்து குறைவான ஸ்டாக்கு தான் நம்ம வச்சிருப்போம் இந்த ஃபோம்பி இப்போ சொல்லி இப்போ மார்க்கெட்டில் இருக்குது அதை இப்போ தாராளமாக கிடைக்கிது ஏன்னா இந்த சூழ்நிலைகளால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இது நிறையா தயாரிச்சிட்டாங்க அது குறிப்பளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிது இன்னொரு மருந்து வந்து ஒமிப்ரசோல் அப்படின்னு சொல்கிறது இந்த ஒமிப்ரசோல் என்கிற மாத்திரை என்னென்னா சாதாரண அல்சர் வியாதிக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரை தான் ஒமிப்ரசோல் அதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக கேஸ்ட்ரிக் அல்சர் வரும் கேஸ் ஃபார்ம் ஆகும் இல்லை வயிறு பிரச்சனை வரும் அதுக்கு வந்து டாக்டர்கள் பரிந்துரை பண்ணக்கூடிய சாதாரண இந்த வயிற்றில் சு சுரக்கக்கூடிய அமிலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாத்திரை தான் ஒமிப்ரசோல் இந்த உமிபரசோல் யூஸ் சாப்பாட்டுக்கு முன்னாடி போடுவோம் ஒரு நாளைக்கு ரெண்டும் போடலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரையும் போடலாம் அந்த ஒமிப்ரசோலுங்கிறது வந்து சாதாரண மாத்திரை வயிற்றில் இருக்கக்கூடிய கேஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாத்திரை தான் உள்ள ஒமிபிரசோல் ஃபோமிப்ரசோல் அப்படிங்கிற மாத்திரை வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து கள்ளச்சாராயத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடிய அந்த மருந்து அதுதான் ஃபோமிப்பரசோலுக்கும் ஒமிப்பரசோலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்